மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து அனைத்து மாநகராட்சியும் தூய்மையாக வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதன்படி தூய்மை இயக்கம் பீப்புள்ஸ் கேம்பெயின் ஃபார் கிளீன் சிட்டிஸ் அப்படிங்கிற இயக்கம் வந்து அனைத்து மாநகராட்சி பகுதிகளிலையும் நம்ம வந்து இரண்டு மாதத்துக்கு இரண்டு முறை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதன் ஒரு பகுதியாக நம்ம கவர்மெண்ட் சைடு மட்டும் இல்லாமல் அனைத்து தனியார் பங்களிப்புடன் இந்த வேலைகளை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அதன் முக்கியமான இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் நம்ம கிளீன் டச் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற நிறுவனம் மூலயமா நம்ம மாநகராட்சியோடு இணைந்து நம்மளோட ராமகிருஷ்ணா கல்வி குழுமம் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆறு முக்கியமான பஸ் ஸ்டாண்ட்ஸ் ஸ்ரீ கிருஷ்ணா உட்பட அனைத்து கல்லூரி கல்வி நிலையங்களும் சேர்ந்து நம்ம ஒரு ஆறு பஸ் ஸ்டாண்ட்ஸ் நம்மளோட முக்கியமான பேருந்து நிலையங்களில் ஒரே நேரத்தில் வந்து நம்ம 600 மாணவ மாணவர்கள் இணைந்து நம்ம வந்து கிளீன் பண்ணுறதுக்கான ஒரு இயக்கத்தை வந்து இப்போ ஆரம்பித்து வச்சுருக்கிறோம். நம்மளோட துணை மேயர் நம்மளோட மண்டலக்குழு தலைவர் மற்றும் நம்மளோட வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இதில் பங்களிக்க போகிறோம். இதில் என்னென்னா நம்ம வந்து ஒரு நாள் கிளீன் பண்ணுறது ஒரு விஷயம், பட் மக்கள் வந்து இதை தங்களோட ஒரு சொத்தாக நினச்சிட்டு அவங்க வரப்போ அவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இதை ஒரு இந்த இயக்கத்தோட முக்கியமான நோக்கம் என்னென்னா ஒரு நாள் கிளீன் பண்ணுறது ரெண்டு நாள் கிளீன் பண்ணுறது மட்டும் இல்லை, மக்களுக்கு வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வரணும். அந்த பிஹேவியரல் சேஞ்ச் மூலயமா அவங்களே அவங்க யூஸ் பண்ணுற இடங்களை தூய்மையாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டோட நோக்கம், நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்களோட நோக்கம். அதன்படி நம்ம தமிழகம் வந்து மிகச்சிறந்த ஒரு தூய்மையான ஒரு மாநிலமாக, நம்ம கோவை மாநகராட்சி ஒரு தூய்மையான நகரமாக இன்னும் வருங்காலங்களில் வரணும் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இது. இது போல் பல முன்னெடுப்புகள் வந்து இன்னும் வருங்காலத்தில் தொடரும். நன்றி. நாங்கள் கிளீன் டச் ஃபெசிலிட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட், நாங்கள் தான் இந்த இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூர் கார்பரேஷனோட கமிஷனர் சாரோட கைடன்ஸில் எல்லா பஸ் ஸ்டாண்டுமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி 6 பஸ் ஸ்டாண்ட்ஸ் 600 பீப்புள் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறோம். எல்லாமே க்ளீன் பண்ணுவோம், பாப்அப் டாய்லெட்டு ஃப்ளோரு லிட்டர் பிக்கப்பு பஸ் ஸ்டாண்டு வந்து இனி எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக சூப்பர் பிளேஸாக மாறப்போகுது. வித்தின் 3 to 4 hours டைமில் நம்ம இதை கவர் பண்ணி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்க போகிறோம். தேங்க்யூ. நோபல் உலக சாதனை கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு, டவுன் பஸ் ஸ்டாண்ட், சேலம் பஸ் ஸ்டாண்ட், திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு, சாய்பாபா காலனியில் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட், சிங்காநல்லூர் அண்ட் உக்கரம் பஸ் ஸ்டாண்டு. இதை வந்து இது நோபல் வேர்ல்டு ரெக்கார்டை அவங்களும் நமக்கு அந்த வேர்ல்டு ரெக்கார்டை கன்சிடர் பண்ணுறதுக்காக அஜுரிகேட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து அசஸ் பண்ணி ஃபைனலாக இன்றைக்கி ஈவினிங் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரே டைமில் இதுவரையும் யாரும் அதை பண்ணல. இவங்களோட கைடன்ஸ்லையும் சேர்ந்து தான் நம்ம இதை பண்ணுறோம்.